Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய சுஜித்ரக் தமிழ் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா YouTubeல வந்திருக்கக்கூடிய சூப்பரான ஒரு அப்டேட் பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனலோட ஹோம் பேஜ்ல நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அந்த நியூஸ் அப்படினு சொல்லி போட்டு அதுல கொடுத்திருக்காங்க. அதாவது முன்னாடியே சொல்லிருந்தாங்கல நம்ம சேனலை நம்ம வந்து வேற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் ஆட் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த ஐகான் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படினு சொன்னாங்க. இப்போ அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனலோட ஹோம் பேஜ்லயே அது வந்து ஷோ ஆகுறது மாதிரி இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. சோ உங்களுக்கு நான் எல்லாமே வந்து டெமோ மூலமா காமிக்கிறேன். எங்க பார்க்கணும்? ஒருவேளை உங்க சேனல்ல நீங்க இன்னுமே எந்த லிங்கும் ஆட் பண்ணலனா உங்களுக்கு அது ஷோ ஆகாது. சோ எப்படி அந்த லிங்க் வந்து ஆட் பண்றது அதையும் நம்ம இந்த வீடியோல டெமோ மூலமா வந்து பார்க்கலாம். நான் வந்து என்னுடைய YouTube ஆப் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். அதுல வந்து சுஜித்ரக் தமிழ் சேனலோட ஹோம் பேஜ் வந்து எடுத்துக்கேன். நீங்களுமே உங்க சேனலோட ஹோம் பேஜ்ல செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம ப்ரொஃபைல் போட்டோ இருக்கும். அப்புறமா வந்து நம்ம சேனலோட பேர், ஹேண்டில் நேம், எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எவ்வளோ வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இந்த இடத்துல வந்து நம்ம சேனலில் நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த லிங்க் வந்து ஷோ ஆகும். இப்போ instagram.com/ போட்டு சுஜித்ரக் தமிழ் அப்படின்னு இருக்குது. அண்ட் ஒன் மோர் லிங்க்னு இருக்குது. ஏதாவது ஒரு லிங்க் மட்டும்தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்போம்ல, அது மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். மற்றதெல்லாம் எங்கே பார்க்கலாம்னா அதை கிளிக் பண்ணோம்னா அந்த இடத்துல கீழே வந்து வரும். நான் வந்து இந்த சேனலில் ரெண்டே ரெண்டு லிங்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று, இன்ஸ்டாகிராம் ஒன்று. நீங்கள் உங்கள் சேனலில் எத்தனை லிங்க் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து என்னென்னா இப்போ வந்து நம்மளுடைய வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனல் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஷோ ஆகாது. இது வந்து இந்த மந்த் லாஸ்ட்டு 23rd வந்து பார்த்திங்கன்னா August 23rd பிறகு நம்ம சேனலை யாராவது விசிட் பண்ணி பார்த்தாங்கன்னா அப்போ தான் வந்து ஷோ ஆகும். உங்கள் சேனலுக்கு உங்களுக்கு மட்டும் இப்போ வந்து பார்க்க முடியும், பார்த்துக்கோங்க. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம சேனலோட ஹோம் பேஜ் பார்க்கக்கூடிய ஒரு வியூவர் ஒருத்தங்க இப்போ வந்து இந்த இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாங்கன்னா அப்படியே ரீடைரக்ட் ஆகி இன்ஸ்டாகிராமில் வந்து போயிடும். ஸோ அங்கேயும் அவங்க வந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அங்கேயும் நமக்கு வியூஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை சோஷியல் மீடியா வந்து இதில் வச்சுருக்கீங்களோ எல்லாமே அவங்களுக்கு வந்து ஷோ ஆகிறது மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி எதுவுமே ஷோ ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்கள் சேனலில் இன்னுமே எந்த லிங்குமே ஆட் பண்ணலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அந்த லிங்க் வந்து எப்படி ஆட் பண்ணணும் அதையும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து டெமோ மூலமாக காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து நம்மளுடைய சோஷியல் மீடியா, அதர் சோஷியல் மீடியா லிங்கெல்லாம் இருக்குமில்ல, அதை வந்து எப்படி வந்து நம்ம சேனலில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நம்ம வந்து நம்ம ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்லாம் சும்மா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோனில் பண்ணுறது அப்படின்னா studio.youtube.com இந்த மாதிரி கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த சேனல் டேஷ்போர்டு வந்து வரும். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா சேனல் கஸ்டமைசேஷன் அதுக்கான ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து சேனல் கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதில் 3rd பேசிக் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பேசிக் இன்ஃபோ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நேம், ஹேண்டில், நிறைய விஷயங்கள் இருக்கும். கீழே வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வரலாம். கீழே வந்து பார்க்கும்போது லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து இந்த சேனலில் ரெண்டு லிங்க் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டுமே இந்த இடத்துல வந்து இருக்குது. ஒன்று வந்து இன்ஸ்டாகிராம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ். இப்போ இது தவிர நம்ம வந்து ட்விட்டராக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ ஒரு லிங்க் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆட் லிங்க் அப்படின்னு ப்ளஸ் போட்டு போட்டிருக்காங்கல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வரும். இதில் வந்து லிங்க் டைட்டில் அப்படின்னு கொடுத்துருக்க இடத்துல அது என்ன சோஷியல் மீடியா அப்படிங்கிறத பேர் எழுதிக்கலாம். இந்த இடத்துல அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிஷ் அப்படின்ட்டு இருக்குல்ல, அது ப்ளூ கலரில் வந்து வரும். அந்த டைமில் நீங்கள் வந்து அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடியது 14 லிங்க்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 14 லிங்க் வர நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இது எல்லாமே கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு உட்பட்டதாக இருக்கணும். யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறுறது மாதிரியான எந்த ஒரு லிங்க் எதுவுமே நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணக்கூடாது. அதாவது தப்பான சைட்டுக்கு போகிறது மாதிரியானது, இல்லைன்னா மால்வேர் இருக்கக்கூடியது, அந்த மாதிரிப்பட்ட லிங்க் எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. நார்மலாக யூடியூபோட பாலிசிக்கு உட்பட்டது மாதிரியான லிங்க் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் சுஜித்ரக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.